அளவிலா கருணையும் இணையிலா கிருவையும் உடைய எல்லாம் வல்ல இறைவனின் திருநாமம் போற்றியவனாக சாந்தி சமாதானம் இறை தூதர்கள் மீதும் இறுதியாக வந்த இறை தூதரின் மீதும் அவரை பின்பற்றி வாழ்ந்த தோழர்கள் தோழியர்கள் மீதும் இன்னும் இறை நல்லடியார் மீதும் உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளின் மீதும் இறைவனுடைய அருளும் பாக்கியமும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று சொல்லிக்கொண்டு எனது இந்த சிறிய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். நான் இன்றைக்கி ஒரு முக்கியமான தலைப்பை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். அந்த தலைப்பை குறித்து வந்து குறிப்பாக வந்து முஸ்லீம் மாணவர்கள்கிட்டையும் சரி, முஸ்லீம் சமுதாயத்துக்கிட்டேயும் சரி, இல்லை இப்போ இருக்கிற 2K கிட்ஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல அவங்கக்கிட்டேயும் சரி, இந்த சப்ஜெக்டை பற்றி போய் பேசுனா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கிள் இது வந்து பூமர் அங்கிளுடைய சப்ஜெக்டு டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரியா? ஏன்னா அவங்களுக்கு அது விருப்பம் இல்லாத ஒன்றா இருக்குது. ஆனால் அது எவ்வளோ ஒரு இம்பேக்ட் உலகத்தில் ஏற்படுத்துது, எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறத வந்து இன்றைய தலைமுறைக்கு வந்து தெரியாமல் போயிருக்கிறது. அந்த டாபிக் தான் இன்றைக்கி பேச போகிறோம். அதுதான் வந்து கிளைமேட் சேஞ்ச், காலநிலை மாற்றம் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயம்தான். இதை வந்து யாரும் வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி வந்து ரெடியாக இல்லை. ஆனால் இன்றைக்கு ஜூலை மாதத்தில் வந்து நீங்கள் வெயில வந்து ஹாட் எப்படி இருந்தது, ரொம்ப கடுமையாக இருந்தது இல்லையா? இதை தான் வந்து இன்றைக்கி டாப்பிக்காக வந்து இன்றைக்கி எடுத்து நாசா வந்து பேசியிருக்காங்க. GISS என்று சொல்லக்கூடிய குளோபல் இன்ஸ்டிடியூட் ஃபார் ஸ்பேஸ் ஸ்டடீஸ், அவங்க வந்து இது தான் வந்து ரிப்போர்ட்டாக இன்றைக்கி ஜூலையில் வந்து 2023 கிட்டத்தட்ட 148 வருஷம் இல்லாத வெப்பம் அதிகமாக இந்த உலகில் ஏற்பட்டுள்ளது என்று அவங்க சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம கட்டுப்படுத்தலைன்னா, இந்த கார்பன் எமிஷன்ஸை வந்து கட்டுப்படுத்தலைன்னா, கார்பன் உமிழ்வுகளை நம்ம வந்து கட்டுப்படுத்தலைன்னா என்ன ஆகும் அப்படி அவங்க வந்து சொல்கிறாங்கன்னா, 2040 to 2050 அவங்க வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த கிளைமேட் சேஞ்ச் வந்து எப்படி இருக்கும்னா, மே மாதத்தில் நம்ம உணரக்கூடிய அந்த சம்மர் இருக்குது இல்லையா, அது வந்து எங்கே ஷிஃப்ட் ஆகும்னா டிசம்பர் மாதத்தில் ஷிஃப்ட் ஆகும். டிசம்பரை வந்து நம்ம வின்டர் சீசன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வின்டர் சீசனில் தான் வந்து மே மாதத்துக்குரிய வெயில் வந்து டிசம்பரில் இருக்கும், அதை தான் வந்து நம்ம வின்டர் சீசனாக எடுத்துப்போமோ. அப்போனா பார்த்து அப்போ மே மாதம் எவ்வளோ வெயில் இருக்கும், நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வந்து இன்றைக்கு வெப்பம் அதிகரித்து கொண்டே போகிறது என்று அவர்கள் சொல்கிறார்கள். இதனை குறித்து அவங்க சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, இந்த மேப்பை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நாசா வெளியிட்டுள்ள அந்த நேஷனல் ஏரோநாட்டிக் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் வெளியிட்டுள்ள அந்த மேப்பை வந்து பார்த்தீங்கன்னா, அதில் சுற்றி ஃபுல்லாகவே வந்து மோஸ்ட் ஆஃப் தி இடம் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டாக மாறியிருக்கு. ப்ளூவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களை தான் நீங்கள் வந்து பார்க்கலாம். இப்படி தான் வந்து பூமியுடைய தட்பவெப்பநிலை ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குளிர்ச்சியான ஒரு இடமாக தான் வந்து இன்றைக்கி பூமி அன்றைக்கி இருந்திருக்கு. ஆனால் கால சூழ்நிலைகள் மாற மாற மனிதனுடைய வளர்ச்சி, விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் அதனை உபயோகிக்கும் போது அந்த வளர்ச்சியின் காரணமாக இன்றைக்கி என்னாச்சுன்னா, இது வந்து அப்படியே டோட்டலாக ரெட்டாக மாறியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இண்டிகேட் காட்டுறாங்க. அந்த ப்ளூ கலருடைய இண்டிகேட் வந்து சொல்லும்போது அதிகமான அறிவியல் வளர்ச்சியற்ற பூமியின் டெம்பரேச்சர் என்று சொல்கிறாங்க. அதை அதிகமான வாகனங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலம் என்று சொல்கிறாங்க, அதிகமான தொழிற்சாலைகள் இல்லாத காலம் என்று சொல்கிறாங்க, அதிகமான நச்சு புகைகள் இல்லாத காலம் என்று சொல்கிறாங்க, அதிகமான வாகனத்திலிருந்து வெளியேறும் புகை இல்லாத காலம் அந்த ப்ளூ கலர் இண்டிகேட். அப்படி தான் வந்து பூமி இருந்தது. ஆனால் இன்றைக்கு பூமி எப்படி மாறியிருக்கிறதுன்னா, இன்றைக்கு அந்த வெப்பம் அதிகரித்துள்ளது. இதற்கு காரணம் மனித கண்டுபிடிப்புகள் நிகழ்த்த மேலும் அதனை பயன்படுத்த இந்த நிலை மாறி உள்ளது என்று சொல்கிறார்கள். இது 2023 ஜூனில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோ. ஜூலையில் இதைவிட அதிக வெப்பம் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது, இந்தியாவை விட மற்ற இடங்களில் அதிக தாக்கம் ஏற்பட்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க. இந்தியா வந்து ஓரளவு இந்த வெப்பத்தால் வந்து கம்மியாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, கம்மி இல்லை, வெப்பம் அதிகமாக இல்லை இந்தியாவில், ஆனால் மற்ற நாடுகளை பார்க்கும்போது வெப்பம் அதிகரித்து இருக்கிறது. குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வெப்பம் அதிகமாகி இருக்கிறது. ஆஸ்திரேலியாவோட பாதி கண்டம் என்று சொல்கிறாங்க.
இதனால் பல பேர் வந்து உயிரிழந்திருப்பதாக கூட இன்றைக்கு அவர்கள் அந்த தகவலை வெளியிட்டுள்ளார்கள். ஜூலையில் இவ்வளவு வெப்பம் என்பது புதுசு, அபாய கட்டத்தில் புவி வெப்பநிலை உள்ளது என்றும், இதை கட்டுப்படுத்த அவசர நடவடிக்கை மக்களிடத்திலும் அரசிடத்திலும் தேவை, உலக நாடுகள் இதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று அவர்கள் சொல்கிறாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த சிறுமியை வந்து உங்களுக்கு தெரியும், கிளைமேட் சேஞ்சுக்காக வந்து அதிகமாக குரல் கொடுத்த ஒரு சிறுமி இந்த சிறுமி. இதில் வந்து பார்த்திங்கன்னா, இந்தியாவில் வந்து வெப்பம் அதிகமான நாடு என்று சொல்ல, டிராபிக்கல் கண்ட்ரி என்று இந்தியா வந்து சொல்லுவாங்க. ஆனால் இந்தியாவை விட இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லேயும், குறிப்பாக ஆஸ்திரேலியா போன்ற கண்ட்ரிகளையும் வெப்பம் அதிகமாகி உள்ளது என்று சொல்கிறாங்க. குறிப்பாக இந்த ஜூன் ஜூலை மாதங்களில், ஜூலையில் இவ்வளவு வெப்பம் என்பது மிக அதிகம். நாசா என்ன ரிப்போர்ட் தராங்கன்னா, நாங்கள் பல வருடங்களாக இந்த பதிவுகளை எடுக்கிறோம், ஆனால் இந்த ஆண்டு ஜூன் ஜூலையில்தான் இந்த வெப்பம் அதிகமாக உள்ளது, ஜூனை விட ஜூலையில்தான் அதிகமாக உள்ளது என்று சொல்கிறாங்க. ஆகவே மனித குலத்திற்கு எதிரான மிக பெரும் போர் இந்த காலநிலை மாற்றம்தான். இதற்காக நாம் பல ஆய்வுகளும் பல முடிவுகளும் எடுக்க வேண்டியுள்ளது, அதுவும் மிக விரைவாக எடுக்க வேண்டும் என்று சொல்கிறாங்க. கிரேட்டா தன்பர்க் தான் இந்த சிறுமியுடைய பேர். இந்த சிறுமி தான் வந்து காலநிலை மாற்றத்துக்காக மிகப்பெரிய ஒரு மீடியாவில் வந்து ஒரு ஆய்வுகளை நிகழ்த்தி அதன் மூலமாக பல பிரச்சனைகளை சந்தித்து இன்றைக்கு உலகம் முழுவதும் வந்து ஃபேமஸ் ஆகியிருக்காங்க. இந்த குழந்தை தான், இந்த சிறுமி தான். அதாவது 1951 1980, பிறகு 1981 2023 வரைக்கும் எடுக்கப்பட்ட அந்த டெம்பரேச்சரை வந்து நீங்கள் வந்து லாஸ்ட்டு 50 வருஷத்தில் வந்து எடுக்கப்பட்ட டெம்பரேச்சரை வந்து பார்க்கலாம். 1951 வரைக்கும் டெம்பரேச்சர் வந்து நார்மலாக தான் இருந்திருக்கு. மிகப்பெரிய தொழில் புரட்சிகளோ எதுவுமே வந்து கிடையாது. எங்கெங்கெல்லாம் வழக்கத்திற்கு மாறாக இந்த கடும் வெப்பம் ஏற்பட்டுள்ளது என்பதை குறித்தும் வந்து இவங்க வந்து அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளூ கலர் இண்டிகேட்டர் இருக்கும், அது அப்படியே இன்க்ரீஸ் ஆகி ஒயிட்டு, அதுக்கப்புறம் எல்லோ, அதுக்கப்புறம் டார்க் எல்லோ, அப்படியே பார்த்திங்கன்னா ரெட்டில் வந்து இன்றைக்கி வந்து மாறி இருக்கிறத வந்து பார்க்கலாம். கடந்த 50 வருஷத்தில் வந்து இந்த வெப்பம் வந்து எந்த அளவுக்கு அதிகமாகி போயிருக்கு அப்படிங்கிறத வந்து இந்த மேப் வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து காமிக்குது. இது 1951 1980 இதை விட 1981 2023 இதில் 4 டிகிரி செல்சியஸ் வெப்பம் அதிகரித்துள்ளதாக சொல்கிறாங்க. 4 டிகிரிங்கிறது வந்து மிகப்பெரிய கடுமையான வெப்பம், சாதாரண வெப்பநிலை கிடையாது அது. 4 டிகிரிங்கிறது மிகப்பெரிய ஒரு சூழல். அதாவது எப்படி சொல்கிறாங்கன்னா, கிளேசியர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பனிக்கட்டிகள் உறைந்து இன்றைக்கு உருக ஆரம்பித்து விட்டன. அதனால் கடல் மட்டம் இன்றைக்கி வந்து 2 மீட்டர்லேருந்து 4 மீட்டர் வரை உயர்ந்துள்ளது என்று சொல்கிறாங்க. 2 மீட்டர்லேருந்து 4 மீட்டர் வரை இன்றைக்கு கடல் மட்டம் உயர்ந்துள்ளது என்று சொல்கிறார்கள். அதாவது நார்மலாக இருக்கிற வெப்பத்தை விட 1951 இந்த ஜூலையில் இருந்த வெப்பத்தை விட இந்த ஆண்டு 2023 1.18 டிகிரி, அதாவது 1.18 டிகிரியிலிருந்து கிட்டத்தட்ட 2.12 டிகிரி ஃபாரன்ஹீட் அதிகம் என்று இன்றைக்கு நாசா பதிவு செய்துள்ளது. சரி, எங்கெங்கெல்லாம் இந்த வெப்பம் வழக்கத்திற்கு மாறாக அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பார்ட்ஸ் ஆஃப் சவுத் அமெரிக்கா, நார்த் ஆஃப்ரிக்கா, நார்த் அமெரிக்கா, அண்டார்டிகா பெனிசூலா என்று சொல்லக்கூடிய அந்த பனிக்கட்டிகள் இருக்கக்கூடிய அந்த இடம், அங்கே அந்த இடத்துல மனிதன் வாழ தகுதியற்ற இடம். ஆனால் அந்த இடத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு பனிக்கட்டிகள் உருக ஆரம்பித்து விட்டன என்று சொல்லணும். இன்னும் தெளிவாக சொல்லப்போனால், 1880 வந்த ஜூலை மாதம் அந்த ப்ளூ கலர் இண்டிகேட் என்று நம்மை அந்த பூமியை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதிலேருந்து மாறி, வாகனம் தொழிற்சாலைகள் இல்லாமல் இருந்த அந்த காலகட்டத்திலேருந்து மாறி 1940 தான் வந்து அந்த சூழல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இருக்கு. அதாவது இந்த மேப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து பார்த்தீங்கன்னா 1940 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது, எல்லாமே நார்மல் டெம்பரேச்சரில் தான் இருக்கும் இந்த பூமி. 1940 வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 1980 அப்புறமா அப்படியே அது ரெட் கலராக மாறினது. அதுக்கப்புறம் அது கீழே இறங்கவே இல்லைன்றாங்க, அது கீழே இறங்கவே இல்லை, அது அதிகரிச்சுட்டு தான் போகுது. 2023 அதிக உச்சம், அதாவது கிட்டத்தட்ட வந்து அவங்க சொல்கிறாங்க 1.18 டிகிரி அதிகரித்து உள்ளது என்று சொல்ல, 1880 வெர்சஸ் 2023. இதுக்குள்ளே அந்த காலநிலை மாற்றத்தை வந்து பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக வந்து சொல்கிறாங்க.
ஆனால் இந்த முறை இந்தியாவுக்கு அந்த வெப்பம் சிறிது குறைந்துள்ளது, அதிகமாக இல்லை என்று சொல்கிறார்கள். எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி அதை கூட வந்து ஒரு வாதமாக எடுத்து காவி சிந்தனை கொண்டவர்கள்லாம் சொல்கிறாங்க, இந்த வெப்பம் குறைந்து போனதற்கு கூட காரணம் மோடி தான் அப்படின்ற அளவுக்கு வந்து இன்றைக்கி வந்து சொல்கிறாங்க. எப்படி அது சொல்கிறாங்கன்னு நமக்கு தெரியல. நாம் இப்படியே வந்து இதை பற்றி கண்டும் காணாமல் இருந்தால் இது போன்ற விஷயங்கள் தான் அதிகமாக நமக்கு வலைத்தளங்களிலே வரும். ஆகவே நாம் இந்த வெப்பத்தை அதிகரித்து கொண்டே போனால் என்ன நடக்கும் என்பதை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, அடுத்த தலைமுறை வந்து கருவிலேயே களையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்கிறாங்க. இன்றைக்கி விஞ்ஞானிகள் நபிகள் நாயகம் சொன்ன அந்த கூற்றை அப்படியே வந்து சொல்கிறாங்க. ஒரு விஷயம் கூட அதில் மாறலை, அப்படியே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, விஞ்ஞானிகள், நாம் எல்லாம் இருப்பதற்கு ஒரே வாடகை வீடு எதுவெனில் இந்த பூமி மட்டுமே. ஆகவே நிரந்தர உரிமையாளர்கள் நாம் கிடையாது, நாம் வாடகைதாரர்களே. எப்போது வேண்டுமானாலும் நாம் இங்கிருந்து சென்று விடலாம். ஆகவே அடுத்து வர சந்ததியினருக்கு நாம் எதை விட்டு செல்லப் போகிறோம் என்பது நமக்கு இன்று பெரிய கேள்விக்குறி என்று சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் சொல்லும்போது என்ன சொன்னார், இந்த பூமி உங்களுக்கு ஒரு டிராவலர் மாதிரி என்று சொன்னார். ஒரு வழிப்போக்கனை போலத்தான் நீங்கள் இந்த உலகத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னார். ஒரு வழிப்போக்கன் என்ன செய்வான், நிழலுக்காக கொஞ்ச நேரம் மரத்தில் உட்கார்ந்துட்டு மீண்டும் அவனுடைய இலக்கை நோக்கி போவான், மறுமையை நோக்கி போவான். அது போலத்தான் நீங்கள் இந்த பூமி இந்த உலகத்திலே நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்வதை அப்படியே இந்த நாசாவுடைய விஞ்ஞானிகள் சொல்வதை நாம் பார்க்கிறோம். இது எவ்வளவு பெரிய டாபிக் என்பதை நாம் சர்வசாதாரணமாக இன்றைக்கு கடந்து செல்கிறோம். அடுத்து குறிப்பாக யூரோப்பியன் யூனியனும் இதை குறித்து பல ஆய்வுகளை எடுத்துள்ளார்கள். பார்த்தீங்கன்னா இந்த ஹாட்டஸ்ட் ஜூலை அந்த ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தகவலை வந்து அவர்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. 2023 வந்து வந்த அந்த இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 1.18 டிகிரி வந்து ஹையஸ்ட் டெம்பரேச்சர் ரெக்கார்ட் ஜூலையில். அது வந்து 1880 2023 உள்ள அந்த காலநிலை மாற்றத்தை பற்றி மிக தெளிவாக அவர்கள் சொல்கிறார்கள். யூரோப்பியன் யூனியன் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளைமேட் சேஞ்ச் இதை குறித்து மிக ஒரு விரிவான ஒரு கட்டுரை அவர்கள் வெளியிட்டுள்ளார்கள். என்ஓஏ என்று சொல்லக்கூடிய நேஷனல் சென்டர் ஃபார் என்விரான்மெண்டல் இன்ஃபர்மேஷன், இவர்களும் சொல்லக்கூடியது என்னவென்றால், இந்த ஜூன் ஜூலை மாதத்தில் வந்து அதீத வெப்பம் வந்து இந்த உலகத்தில் பதிவாகியுள்ளது என்ற ரிப்போர்ட்டை கொடுத்துள்ளார்கள். ஆகவே வெப்பநிலை மாறுதல் நிலத்தில் மட்டுமல்ல, நாம் நினைக்கலாம் இது என்ன சர்ஃபேஸில் மட்டும்தானே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம், ஆனால் கடலிலும் இதனுடைய தாக்கம் அதிகமாக ஏற்பட்டுள்ளது. லேண்ட் அண்ட் ஓஷன் டெம்பரேச்சர் பர்சன்டேஜ் June 2023 நாசா வெளியிட்டுள்ள அந்த பூமியுடைய இதை பார்த்திங்கன்னா, வெப்ப உச்சத்திற்கு காரணம் அவர்கள் சொல்கிறார்கள், கடல்லையும் வந்து இந்த வெப்பத்துடைய உச்சம் அதிகமாக உயர்ந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதற்கு மிக முக்கியமான காரணம், இந்த வெப்ப உச்சத்திற்கு காரணம் ஹியூமன் காஸ்டு கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் என்று சொல்கிறார்கள். அதாவது பசுமை இல்லை வாயு உமிழ்வு என்று சொல்கிறார்கள். மோஸ்ட் இஸ் கார்பன் டை ஆக்சைட் ஃப்ரம் பர்னிங் ஃபாசில் ஃபியூல்ஸ். கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக உமிழ்வதால் தான் இங்கே வெப்பநிலை இந்த டெம்பரேச்சர்லாம் அதிகமாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இந்த ஃபாசில் ஃபியூல்ஸ் என்று சொல்லக்கூடியது எதுன்னா, கோல், ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் இல்லையா. நிலக்கரியின் மூலமாகத்தான் இன்றைக்கு அதிகமாக வந்து கரண்ட் வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. நிலக்கரி எரிக்க எரிக்க உங்களுக்கு வந்து பூமி வந்து வெப்பமயம் ஆகிக்கொண்டே போகும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஆயில், க்ரூட் ஆயிலேருந்து உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா ஒயிட் பெட்ரோல் என்று சொல்லக்கூடிய ஃப்ளைட்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒயிட் பெட்ரோல், அப்புறம் மரீன் இன்ஜினியரிங் என்று சொல்லக்கூடிய பெரிய பெரிய கப்பலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒயிட் பெட்ரோல், அதுக்கப்புறம் ஸ்பீட் பெட்ரோல், அதுக்கப்புறம் நார்மல் பெட்ரோல், அதே போல் டீசல்லையும் வந்து ஹை ஸ்பீட் டீசல் இருக்குது, அது வந்து அதுலேருந்து கிடைக்குது. அதுக்கப்புறம் ரோடுகளுக்கு போடக்கூடிய தார் என்று சொல்கிறோமே, அந்த தார் வந்து அந்த ஆயிலேருந்து தான் வந்து கிடைக்குது. இறுதியாக கெரோசின் மற்றும் வேக்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மெழுகு இருக்கு இல்லையா, அதுவும் வந்து எதுலேருந்து கிடைக்குதுன்னா இந்த க்ரூட் ஆயிலேருந்து தான் கிடைக்குது. திஸ் இஸ் த அல்டிமேட் காஸ் ஃபார் தி கிளைமேட் சேஞ்ச். இதனை நாம் அதிகமாக பயன்படுத்த இன்னும் பூமி வந்து அதிகம் வெப்பத்தை உமிழ்ந்து கொண்டே இருக்கும். நிலக்கரியை அதிகமாக எரிச்சுத்தான் இன்றைக்கு மின்சாரம் தயாரிக்கிறோம். போன வாரம் கூட நான் பேசின டாப்பிக்கில் என்எல்சி நெய்வேலி லிங்க்நைட் கார்பரேஷனுடைய டாபிக் பேசும்போது கூட எவ்வளோ நிலக்கரியை பயன்படுத்துகிறார்கள், அதனால் என்னென்ன பாதிப்புகள் என்பதை நான் உங்களுக்கு அதில் போட்டு காமித்தேன். ஆகவே நாம் இந்த பூமிக்கு செய்யக்கூடிய ஒரு பெரும் உதவி என்னவென்றால் இதையெல்லாம் குறைப்பது தான். அது நாடுகளானாலும் சரி, தனி மனிதர்களாக இருந்தாலும் சரி, நாமாக இருந்தாலும் சரி, நம்மளால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நாம் செய்ய வேண்டும்.
குறைந்தபட்ச அளவு நம்மளால் முடியுதுன்னா அந்த குறைந்தபட்ச அளவாவது நாம் அதனை செய்வதற்கு நாம் இன்றைக்கு தயாராக இருக்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா லைட்டும் ஃபேனை போட்டாங்கன்னா ஆஃப் பண்ணுறதே கிடையாது. பல குழந்தைகள் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து நாலு இடத்துல வந்து ஃபேன் சும்மா தான் ஓடும், அது எதுக்கு ஓடுதுன்னே தெரியாது. ஒரு இடத்துல எல்லாருமே இருப்பாங்க ஆனால் நாலு இடத்துல ஃபேன் ஓடும். ஆகவே இப்படியெல்லாம் நாம் செய்யும்போது உலக வெப்பமய அதுக்கு அடுத்தபடியாக நாம் எந்த அளவுக்கு ரெஃப்ரிஜிரேட்டர் அதுக்கப்புறம் ஏசிஸ் பயன்படுத்துகிறோமோ அந்த அளவு டெம்பரேச்சர் அதிகமாகத்தான் செய்யும். ஏனால் வெளியே உள்ள ஈரப்பதத்தை எல்லாம் அது இழுத்துவிடும். வெளியே உள்ள ஈரப்பதம் இழுக்கப்படும் போது வெளியே என்னாகும், ட்ரை ஆகிடும் ஃபுல்லாக. ஆகவே அங்கேயும் வந்து டெம்பரேச்சர் வந்து அதிகமாகும். ஆகவே க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் என்று சொல்லக்கூடிய அந்த எமிஷன்ஸை வந்து நாம் கண்ட்ரோல் செய்யாவிட்டால் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும். எதன் மூலமாக வந்து உங்களுக்கு அதிகமாக வந்து இன்றைக்கு கார்பன் உமிழப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதே இந்த மேப் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் மூலமாக 28% இன்றைக்கு காலநிலை மாற்றம் ஏற்பட்டதற்கு காரணம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் என்று சொல்கிறோம். இன்றைக்கி ஒவ்வொரு வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 2 கார் 3 கார்லாம் இருக்குது இல்லையா. ஆனால் வளர்ந்த நாடுகள், நான் நெதர்லாண்டை பற்றி சொன்னேன், நெதர்லாண்டில் எவன் பணக்காரன் எப்படி க்ரைட்டீரியா எடுக்கிறாங்கன்னா சைக்கிள் எவன் வச்சுருக்கானா அவன் தான் பணக்காரன். அந்த நாட்டு பிரதமரே தன்னுடைய பாராளுமன்றத்துக்கு சைக்கிளில் தான் வருவார். ஆகவே அவங்க எப்படி இருக்காங்க, டிரான்ஸ்போர்ட்டேஷன் இதில் மிக முக்கிய முக்கிய பங்கு. 28% அதனால் தான் கார்பன் உமிழப்படுது. அடுத்தது எலக்ட்ரிசிட்டி, நாம் பயன்படுத்தக்கூடிய மின்சாரம் மூலியமாக 25%, இண்டஸ்ட்ரி என்று சொல்லக்கூடிய தொழிற்சாலைகளின் மூலமாக 23%, கமர்ஷியல் அண்ட் ரெசிடென்சி வீடுகளின் மூலமாக 13%, விவசாயம் மூலமாக வெறும் 10% மட்டும்தான் இங்கே இந்த கார்பன் உமிழ்வு அதிகமாக ஏற்படுகிறது என்று சொல்கிறார்கள். அதில் பாருங்கள், உங்களுக்கு இதனால் அந்த கார்பன் டை ஆக்சைட் பூமியை சூழ்ந்திருப்பது 84%, மீத்தேன் 9%, நைட்ரஸ் ஆக்சைடு என்று சொல்லக்கூடிய அது 5%, ஃப்ளோரினைட்டட் கேசஸ் என்று சொல்லக்கூடிய அது வந்து 2% என்று சொல்கிறார்கள். இதில் அதிகமாக யூஸ் ஆகிறது பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு தான், 84% என்று சொல்கிறார்கள். ஆகவே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கடந்த வாரமோ 10 நாளைக்கு முன்னாடியோ தூத்துக்குடியில் வந்து பார்த்திங்கன்னா கடல் கிட்டத்தட்ட உள்வாங்குது. இத்தினால 10 அடிக்கு தான் வந்து உள்வாங்க, இல்லை 20 அடிக்கு தான் உள்வாங்க, ஆனால் இந்த முறை 40 அடி அது உள்வாங்கியிருக்கிறது. இதெல்லாம் வந்து காலநிலை மாற்றத்துக்கான ஒரு அறிகுறி என்று சொல்கிறார்கள். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா மெண்டலே ஹால் கிளேசர்ஸ் என்று சொல்லக்கூடிய அலாஸ்காவில் வந்து இந்த காலநிலை மாற்றத்தை குறித்து ஒரு வீடியோ வந்து பதிவாயிருக்கு. கிட்டத்தட்ட அது 13 செகண்ட் ஓடக்கூடிய வீடியோ. அதில் வந்து ஒரு மலை வந்து கிட்டத்தட்ட 4 நாளில் எப்படி வந்து எவாப்ரேட் ஆகிருக்கு. இதற்கு மிக முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா மனிதனுடைய கரங்களால் அவர்கள் செய்த அழிவு தான் காரணம் என்று இன்றைக்கு நாசா சொல்கிறாங்க. அப்படியே குரானில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறோம், இந்த கடலிலும் இந்த பூமியிலும் மனிதர்கள் தங்களுடைய கரங்களால் செய்த தீவினையின் காரணமாகத்தான் இங்கே குழப்பம் ஏற்பட்டுள்ளது என்று இறைவன் சொல்கிறான். அதை அப்படியே வந்து சொல்கிறாங்க. இந்த காலநிலை மாற்றம் குறித்து இஸ்லாம் மிக விரிவாக பேசியுள்ளது. அதனை குறித்து நீங்கள் குரானிலே கூட நீங்கள் அதிகமாக படிக்கலாம். ஒரு இடத்துல வந்து குரானில் வந்து வரும், இந்த கடல் தீப்பற்றி எரியும் போது அப்படின்னு சொல்லிட்டு வரும். கடல் எப்படி தீப்பற்றி எரியும், இன்றைக்கு விஞ்ஞானிகள் அதனை உறுதிப்படுத்தியுள்ளார்கள். மலைகள் எல்லாம் பஞ்சு பஞ்சாக பறந்து போகும், இந்த உலகம் அழிக்கப்படும் என்று இஸ்லாம் மிக தெளிவாக சொல்கிறார். அதனை குறித்த ஆழமான கருத்துக்கள் நபிகளாரும் நமக்கு வந்து சொல்லியிருக்கிறார்கள். அதனை குறித்தும் நீங்கள் இது வந்து எல்லாம் வந்து தாவா பண்ணுறதுக்கு மிக முக்கியமான விஷயங்கள். இதை வைத்தே நீங்கள் அழகிய முறையில் மக்களிடத்தில் வந்து தாவா பண்ணலாம். பாருங்கள், இது மாதிரியான விஷயங்கள் மூலமாக மனிதர்களுக்கு இறைவன் என்னென்ன எல்லாம் எச்சரிக்கை கொடுத்துருக்கிறான். நீங்கள் அந்த ஓர் இறைவனின் பக்கம் திரும்புவதற்கு இதுவே மிக முக்கியமான காரணமாக வைத்து கொண்டு நீங்கள் தாவா செய்யலாம். இஸ்லாம் இதனை குறித்து என்ன சொல்கிறது, இறுதி காலத்தின் அறிகுறிகள் எப்படி இருக்கும் என்று இஸ்லாம் சில விஷயங்களை சொல்கிறதா, அதனை சொல்லிவிட்டு நான் என்னுடைய இந்த உரையை முடித்து கொள்கின்றேன். தீர்ப்பு நாள் குறித்தும் மற்றும் அதனுடைய விஷயங்கள் குறித்தும் பல்வேறு நபிமொழிகளும் குரானிய வசனங்களும் உள்ளன. அதனை நீங்கள் படித்து உணர்ந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக அந்த காலகட்டம் எப்படி இருக்கும் என்று சொல்லும்போது உணர்வற்ற ஒழுக்கக்கேடுகள் அங்கே மேலோங்கும் என்று சொல்லப்படுகிறது. மது, கந்துவட்டி, சாத்தானிய இசை, விபச்சாரம், ஓரினச் சேர்க்கை மற்றும் மனைவிகளால் கீழ்ப்படியாமை, அதாவது பெண்கள் வந்து எதற்குமே வந்து கீழ்ப்படிய மாட்டாங்க. பெண்கள் தங்களுடைய அலங்காரத்தை அதிகமாக வெளிப்படுத்துவாங்க. பெண்களின் மூலமாக அதிகமாக விபச்சாரம் நடக்கும்.
குறிப்பாக மனைவிகள் தங்களுடைய கணவன்மார்களுடைய பேச்சுக்களை அதிகமாக கேட்க மாட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஓரின சேர்க்கை அதிகமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு அதுதான் நிறைய டாப்பிக்காக வந்து இன்றைக்கி எல்லா சோஷியல் மீடியாலையும் மற்ற மீடியாக்களிலும் அதிகமாக ஓடுது. இன்றைக்கி மது வந்து குடும்பங்களில் சர்வசாதாரணம் ஆயிடுச்சு. மாப்பிள்ளை போய் பார்க்க போனால் கூட மாப்பிள்ளை அக்கேஷ்னலாக குடித்தா பரவாயில்லங்க, ரெகுலராக வந்து குடிக்கக்கூடாது என்ற சூழல் இன்றைக்கு நல்ல குடும்பங்களில் கூட வந்து விட்டது. அப்படி தான் இருக்குது இன்றைக்கு. அந்த மாதிரியான வந்துச்சு சாத்தானிய இசை, விபச்சாரம் வந்து சர்வசாதாரணமாகிவிடும் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. இன்றும் கொடுங்கோளர்கள், அதாவது புத்தி இல்லாதவர்கள் எல்லாம் ஆட்சிக்கு வந்து விடுவார்கள். அவர்கள் செய்கின்ற செயல்கள் எல்லாம் நகைப்புக்குரியதாக இருக்கும் என்று சொல்ல, இயற்கைக்கு மாற்றமான நிகழ்வுகள் ஏற்படும், அடிக்கடி ஏற்படும் திடீர் மரணங்கள். இன்றைக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூஸில் பார்த்தேன், 25 வயசு பையன் வந்து ஹார்ட் அட்டாக்ல செத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு திடீர் மரணங்கள், அதிக மின்னல்கள் ஏற்படும், அதிக மின்னல்கள் வந்து ஏற்படும், அதிக பயங்கரமான மழை, அந்த மழை வந்து அழிவு தரக்கூடிய மழையாக இருக்கும் என்றெல்லாம் இஸ்லாம் மிக வன்மையாக சில விஷயங்களை சொல்கிறது. பயங்கரமான வறட்சியும் ஏற்படும், அதிகமான மழையும் பெய்யும், பயங்கரமான வறட்சியும் ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது. பெரும் புகை மேகம் திடீரென்று ஏற்படும், பூமியில் பெரிய விரிசல்கள் ஏற்படும், இறுதியாக மேற்கில் உதிக்கும் சூரியன் என்று நபிகளார் அவர்கள் சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் யார் விசுவாசம் கொள்கிறார்களோ அந்த விசுவாசம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. ஆகவே இது போன்ற அதிசய பிராணி, பேசும் பிராணி இன்னும் வராமல் இருக்கிறது. ஆனால் அதற்கான ஒரு 50-60% என்னென்ன நடக்கணுமோ அது எல்லாமே இப்பொழுது நாம் கண் முன்னால் நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றோம். ஆகவே இதனை குறித்து மிக விரிவாக நபிகளார் அவர்களும் இந்த திருக்குரான் வசனங்களும் நமக்கு இந்த கால சூழ்நிலை மாற்றத்தை பற்றி தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இதனை நீங்கள் தாவாவுக்கு பயன்படுத்த வேண்டும். இந்த மாதிரியான டாபிக்ஸை எடுத்து நீங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்க வேண்டும். இது போன்ற விஷயங்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். அப்படி செலுத்தும் போது நம்மீது அக்கறை கொண்டுள்ளார்கள். ஒரு முஸ்லீம் சமுதாயமாக இருந்து நம்மீது அக்கறை கொண்டுள்ளார்கள். ஒரு முஸ்லீம் சமுதாயம் இப்படியெல்லாம் யோசிக்கிறாங்களா, ஒரு முஸ்லீம் சமுதாயம் இவ்வாறெல்லாம் உங்களுடைய வேதங்களில் இருக்கிறதா என்றெல்லாம் மக்கள் அப்பொழுதுதான் நம்மளை திரும்பி பார்ப்பார்கள் இல்லையா. ஆகவே மிக ஒரு ஆழமான படிப்பு இது. ஆனால் இந்த டாபிக் வந்து இன்றைக்கு இளைஞர்களுக்கு ஒரு பிடிக்காத டாபிக். நான் முன்னாடி சொன்ன போல் இது பூமர் அங்கிள் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. இதை போய் பேசினாலே வேணாம் அங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கு ஜெயிலர் படத்தை பற்றி பேசுவதாக இருந்தால் அதற்கு நிறைய நேரம் கொடுத்து பேசக்கூடிய இளைஞர்கள் தான் அதிகம் என்று நான் சொல்வேன். ஆகவே நாம் எதை நோக்கி போகப் போகிறோம் என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். நாம் எதை மக்களுக்கு கொடுக்க போகிறோம் என்பதை நாம் தான். ஆகவே இந்த கால சூழ்நிலை குறித்து நாம் முன்னணியிலே இருக்க வேண்டும். நாம் மக்களுக்கு இதை குறித்து அதிகமான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த வேண்டும். அதில் முக்கிய பொறுப்பு முஸ்லீம்களாகிய நமக்கு இருக்குது. அதில் தான் முக்கிய பொறுப்பு நமக்கு இருக்குது. ஆகவே அதனை குறித்து ஒரு தெளிவான பார்வை நமக்கு இருக்க வேண்டும். அதனை குறித்து நிறைய படிக்க வேண்டும். அதனை குறித்து விரிவான வீடியோக்கள்லாம் நிறைய இருக்குது, அதனை நீங்கள் பார்க்க வேண்டும். அதனை குரானோடும் நபிகளாருடைய பொன்மொழிகளோடும் நீங்கள் ஒப்பிட்டு நீங்கள் சொல்லும்போது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் நிச்சயமாக காண்பீர்கள் என்று சொல்லிக்கொண்ட இந்த வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறியவனாக எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே.